ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். மீண்டும் ஒரு விசை இன்றைக்கு புதிதாய் வந்திருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் தனிப்பட்ட விதத்தில் ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவாராக. ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேர் உள்ளே வந்ததுக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணியிருக்கிறீங்க. சில பேர் முயற்சி பண்ணி தோற்று போய் சோர்ந்து போய் உட்காந்துருக்கிறீங்க. சோர்ந்து போவதற்கெல்லாம் இன்றைக்கி சில பேருக்கு என்னன்னே தெரியல. என்னடா இவன் என்னமோ முயற்சின்றான் அப்படின்னா, இன்றைக்கி சுவிசேஷ மாலை. என்ன மாலை? இன்றைக்கு நற்செய்தி கூட்டம். இன்றைக்கு காலையில் நீங்கள் யாரும் வரலை அப்படின்றதுனால கொஞ்ச நேரம் ஆராதனை நடத்தினேன். நெக்ஸ்ட் டைம் நற்செய்தி கூட்டத்தை அன்றைக்கி என்னெல்லாம் நடத்த மாட்டேன் சொல்லுங்கள். ரைட்டு. அல்லேலூயா. இது நற்செய்தி அறிவிக்கும் நாள். என்ன அறிவிக்கும் நாள்? உலகத்தில் எங்கே போனாலும் எதை திறந்தாலும் கெட்ட செய்தி மட்டும் நமக்கு காத்திருக்கிறது. பிரதம மந்திரி பேசினா கூட கோட்டாவில் 10% என்ன செஞ்சிடுறாரு? புடுங்கிடுறாரு. ஆக மொத்தம் மனுஷனுக்கு என்ன இல்லை? நல்ல செய்தியே இல்லை. நியூஸ் பேப்பரை எடுத்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே அதிர்ச்சியாக தான் இருக்கும். அங்கே இது நடந்துச்சு, இங்கே இப்படி நடந்துச்சு. அந்த பெட்ரோல் பங்குக்கு போனால் டெய்லி துர்ச்செய்தி. சில நேரம் என்னது, பெட்ரோல் விலை என்ன செய்து விட்டது? ஏறிவிட்டது. படிக்கிற பிள்ளைகளுக்கு அதிர்ச்சி காத்திருக்கிறது அப்பப்போ. என்னடானா திடீர்னு நீட் எக்ஸாம் பண்ணுறான், திடீர்னு நீட் இல்லாத எக்ஸாம் பண்ணுறான், என்னத்தை பண்ணுறதுன்னே யாருக்கும் புரியறதே கிடையாது. நிறைய துர்ச்செய்தி உலகம் ஃபுல்லாக பரவியிருக்கு. நல்ல செய்தி ரொம்ப கம்மி. நல்ல காரியங்களை கேட்கிறதே மனிதனுக்கு என்ன ஆகிப்போச்சு? ஆமாம். சில பேர் சொல்லுவாங்க, நற்செய்தியை விட துர்ச்செய்திக்கு பவர் அதிகமாக, வேகமாக என்ன செய்யுமா? பரவுமா உலகம் ஃபுல்லாக. கெட்ட செய்தி மட்டும் வேகமாக என்ன செய்து பரவுது. நல்ல செய்தியை சொல்கிறதுக்கு ஆளே இல்லை. நல்லா கவனிக்கணும். ஒருத்தன் கொலை பண்ணுறான், அது செய்தியாக மாறுது. பல பேர் காப்பாற்றுறான், அது செய்திக்கே வர்றதில்லை. நான் சொல்கிறேன், புரியுதா? பல பேர் சாக கிடந்தவனே என்ன செய்கிறான்? காப்பாற்றுறான். பல நன்மை நன்மைகளை செய், அதெல்லாம் வெளியே வர்றதே. அப்போ கெட்ட செய்தி மட்டும்தான் உலகம் ஃபுல்லாக பரவிட்டுருக்கு. பைபிளில் ஒரு நற்செய்தி இருக்கிறது. அந்த நற்செய்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் என்கிற நற்செய்தி. ஆமென். இந்த உலகத்தில் மனிதனுக்கு நன்மை செய்யும்படியாய், மனிதனுடைய வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை செய்யும்படியாக இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தார். மனிதனுக்காகவே இறங்கி வந்தார், மனிதனை மீட்பதற்காகவே இறங்கி வந்தார், மனிதனுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவே இறங்கி வந்தார். அந்த நற்செய்தியை அவர் இந்த பூமிக்கு வந்தபோது செய்த சில அற்புதங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இயேசு செய்த அற்புதங்களையும் அவர் உங்களுக்கும் இன்றைக்கு அற்புதங்களை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார் என்பதையும் நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மார்க்கு 7:24 வாசிக்கலாம். பின்பு அவர் எழுந்து அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளில் போய் ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து ஒருவரும் அதை அறியாதிருக்க விரும்பியும் அவர் மறைவாய் இருக்க கூடாமற் போயிற்று. அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தாள். அந்த ஸ்திரீ சிரோபேனிக்கியா தேசத்தாள் ஆகிய கிரேக்க ஸ்திரீயாய் இருந்தாள். அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்திவிட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டாள். இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள். அப்பொழுது அவர், நீ சொன்ன அந்த வார்த்தையின் நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார். அவள் தன் வீட்டிற்கு வந்தபொழுது பிசாசு போய்விட்டதையும்
தன் மகள் கட்டில் படுத்திருக்கிறதையும் கண்டாள். போதும். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிரோபொனிகேயா, ஃபொனீசியான்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், சிரியன் ஃபொனீசியா, தீரு பொனிகேயான்னு சொல்லுவாங்க, டயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேசம். அந்த தேசத்து பகுதியில் இஸ்ரேலை விட்டு வெளியே, இஸ்ரேலுக்கு வெளியே போய் இயேசு ஊழியம் செய்யும்படியாய் போகிறார். வேதத்தில் இரண்டு முறை இயேசு இந்த பகுதிக்கு வந்தார் என்று நாம் காண்கிறோம். முதல் முறை இவர் இந்த பகுதிக்கு வந்தபோது ஒரு பிசாசு பிடித்திருந்த மனிதன் கல்லறையில் கட்டிக்கிண்டு, கல்லறை பக்கத்தில் கல்லறை மேலே உட்காந்துருப்பான், கை காலெல்லாம் கல்லால் கிழிச்சிக்கிருவான், அந்த பக்கம் போனால் யாரையாவது கல்லால் அடிச்சு என்ன செஞ்சிருவான், கொன்றுவான், அந்தளவுக்கு பயங்கரமான பேய் பிடிச்சிருந்தவன். இயேசு கடலில் படகை விட்டு இறங்கின உடனே அவனை தான் பார்க்குறாரு, கடற்கரை பக்கத்திலே கல்லறை, அந்த ஊருக்கு அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வர்றாரு. வரும்போது பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ளே இருந்த அசுத்தாவியை இயேசு விரட்டினதுனால அந்த பிசாசு அவனை விட்டு போய் அவன் சுகமடைந்து, அந்த பிசாசு அவன்கிட்டருந்து போகும்போது கேட்கும், இந்த பன்னிகளுக்குள்ளே என்ன செய்கிறேன் போகிறேன் அப்படின்னு. அங்கே பன்னிங்க நிறையா மேய்ஞ்சிட்டுருக்கும், 2000 பன்னிங்க கிட்டத்தட்ட. அப்போது அந்த பேய் வந்து எங்கே போயிடும், பன்னிகளுக்குள்ளே போயிடும். போன உடனே பார்த்தீங்கன்னா அந்த பன்னியெல்லாம் சேர்ந்து கடலில் விழுந்து செத்து போயிடும். உடனே அந்த ஊருக்காரங்களாம் சொல்லுவாங்க, நீங்கள் எங்கள் ஊருக்கிட்ட என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது, போயிருங்க அப்படின்னு. இயேசு அவனுக்கு சோகம் கொடுத்துட்டு கிளம்புவார். கிளம்பும் போது அவன் கேட்பான், இயேசுவே நானும் உம்மோடு கூட என்ன செஞ்சிட்றேன், வந்துடுறேன், இங்கே பேய் பிடிச்சவனா என்ன செஞ்சேன் இருந்தேன், உங்கள் கூட வந்துடுறேன். அப்போ சொல்லார், இல்லை இல்லை, நீ போ, உன் ஊருக்கு போய் நான் உனக்கு செய்ததை எல்லாருக்கும் என்ன செய்ய சொல்லு அப்படின்னு. நல்லா கவனிக்கணும், இந்த சம்பவம் இப்பொழுது நம்ம வாசித்த வேத பகுதி 24 வாசிக்கும் போது, இயேசு அந்த சிரோபொனிகேயாவில் எங்கே வந்தார், ஒரு வீட்டுக்குள்ளே வந்தார். எங்கே வந்தார், யார் வீட்டுக்கு வந்திருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்க, ஆ யார் வீட்டுக்கு வந்து வந்திருப்பார், நான் சொல்லட்டுமா, கண்டிப்பாக யார் வீட்டுக்கு தான் வந்து வந்திருப்பார், ஏற்கனவே பிசாசு பிடிச்சிருந்து சோமானானா, அவன் இப்போ எங்கே இருக்கிறான், ஊரில் இருக்கிறான், வீட்டில் இருக்கிறான். இயேசு வீட்டுக்கு வரும்போது அவனை மட்டும் பார்க்க வந்தார். யாரை மட்டும் பார்க்க வர்றாரு, அவர் தனியாக இருக்கணும்னு நினைக்கிறார். வெளியே எங்கேயும் என்ன செய்வேணா சொல்ல வேணாம் இவன் வீட்டுக்குள்ளே, ஏன்னா ஏற்கனவே அந்த ஊருக்காரங்க கல்லால் அடிக்கிறதுக்கு என்ன இருந்தாங்க, ரெடியாக இருந்தாங்க. ஆனால் இவன் போய் சுகமானதை எல்லாருக்கும் காமிக்கும் போது, ஏய் என்னடா எப்படா சரியான அப்படின்னு சொல்லுவோம், தெரியாதா இயேசு கலிலேயாவில் இருக்கிறாரு, அவர் என்ன செய்தார், எனக்கு சோங் கொடுத்தார், பாரியா எப்படி இருந்தேன் என் வாழ்க்கை, கல்லறையிலே கிடந்த என் வாழ்க்கை என்ன செஞ்சார், இயேசு மாத்தினார்னு சொல்லி 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 அந்த ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க இப்போ அப்படின்னா, எப்போ இயேசு நம்ம ஊருக்கு திரும்ப வருவார்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இயேசு ரகசியமாக வந்து அவன் வீட்டில் வந்து பார்க்கலான்னு பார்க்குறாரு. ஆனால் அவர் சொல்கிறார், ஒருவரும் அதை அறியாதிருக்க விரும்பியும் அவர் மறைவாக இருக்கக்கூடாமற் போயிற்று. ஆமென். இப்போது அந்த ஊரில் எல்லாருக்கும் என்ன நல்லா தெரியும் அப்படின்னா, இயேசு கிட்ட வந்தால் எவ்வளோ பெரிய பிசாசு பிடிச்சிருந்தாலும் என்ன செய்யும், சுகம் கிடைக்கும். இப்போ ஒரு தாய் வருகிறாள், நல்லா கவனிக்கணும், அந்த தாய் வீட்டிலேருந்து தம் மகளை கூட்டிக்கிட்டு வரல, மகள் எங்கே இருக்கா, வீட்டில் வியாதியாக இருக்கா, அந்த தாய் வந்தா சுகமாக இருக்கிற அந்த தாய் வந்தா தன் மகளுக்காக. பைபிளில் இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவின் பின்னே கூப்பிட்டு கொண்டே என்ன செய்தாளாம், வந்தாள். இயேசு பிறகாலேயே வர்றா, இயேசுவே என் மகளுக்கு என்ன கிடைக்கணும், சோகம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ இயேசு என்ன செஞ்சார், கொஞ்ச நேரம் கண்டுக்கிறாத மாதிரியே இருக்கிறார். உடனே சீஷர்கள்லாம் வந்து ரெக்கமெண்டேஷன் போடுறாங்க, ஐயா இந்த பொண்ணு பாவம் கூப்பிட்டுக்கிட்டே என்ன செய்யுது வருதே அப்படின்னு. அந்த இந்த இடத்துல வாசிக்கிறோம், ரொம்ப அழகாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஸ்திரீ சிரோபொனிகேயா தேசத்தாளாகிய கிரேக்க ஸ்திரீயாக இருந்தாள். அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்து விட வேண்டும் என்று அவரை என்ன செய்தாள், வேண்டி கொண்டாள். இயேசுவினிடம், இயேசுவே என் மகளுக்கு என்ன கிடைக்கணும். இன்றைக்கும் நம்ம சில நேரங்கள் இங்கே வந்திருக்கிற நீங்கள் உங்களுக்காக வேண்டி கொண்ட வந்தீங்களோ இல்லையோ, இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் என்னென்ன பிரச்சனை பிசாசு பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு. சில நேரம் நம்ம வீட்டில் பேயெல்லாம் பிடிச்சிருக்காது, ஆனால் பேய் பிடிச்ச மாதிரி நடக்கும் சில விஷயங்கள். ஏன் பேய் மாதிரி அப்படின்ற மாதிரி என்ன செய்வோம், கேட்போம்ல.
சில நேரங்களில் சில பிரச்சனைகள் வந்து நம்மளால் சமாளிக்க முடியாத பிரச்சனையாக இருக்கும். எப்படிப்பட்ட பிரச்சனை? ஆமாம், நம்ம கைக்கு மீறின அமானுஷ்ய சக்தி வேலை செய்து போல அப்படின்ற மாதிரி சில வேலைகள்லாம் என்ன செய்யும், நடக்கும். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் வரும்போது அந்த இடத்துல இயேசுவால் தான் அற்புதம் செய்ய முடியும். ஆமேன், அல்லேலூயா. ஆண்டவர் நினச்சா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மாற்ற அவரால் முடியும். அவள் அவரை நோக்கி என்ன செய்தாலாம், வேண்டி கொண்டாள். அப்பொழுது இயேசு அவளை நோக்கி அவர் சொல்கிறாரு, முந்தி பிள்ளைகள் என்ன செய்யட்டும், திருப்தி அடையட்டும். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. நான் நினைக்கிறேன் சுற்றி நிறைய பேர் ஏற்கனவே நம்பிக்கை உள்ள நபர்கள் என்ன செஞ்சுருந்துருப்பாங்க, இருந்திருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் முதல்ல முடிச்சிடுறேன்பா, கொஞ்ச நேரம் இரு, வெயிட் பண்ணு, உனக்கு உடனே என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம வந்து சிலர் நம்மளை பார்த்து பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கெல்லாம் போட முடியாதுன்னு ஒரு சில இயேசு அவளை என்னன்னு சொல்லிட்டார், நாய்க்குட்டின்ற மாதிரி சொல்லிட்டார். உடனே நமக்கு என்ன வரும், என்ன ஒரு பெரிய வந்தா கட்டுறாரு ப்ரேயர் பண்ண சொன்னால் அப்படின்னு கோபம் வந்திருக்கும். ஆனால் அவள் என்ன பண்ணா பார்த்தீங்களா, அங்கே வசனம் சொல்லுது, அதற்கு அவள் உண்மைதான் அப்படின்றா. அப்படின்னு என்ன அர்த்தம், மெய்தான் அப்படின்னா நான் யார் தான், நாய்க்குட்டி தான். அப்படியே வச்சுக்கிறோம் ஐயா, நான் நாய்க்குட்டி தான், மெய்தான் ஆண்டவரே. ஆகிலும் மேஜையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள், என்னது அவள் சொல்கிறா, நான் நாய் தான், ஆனால் உங்கள் வீட்டு நாய். உங்கள் வீட்டு நாய்க்கு யார் தான் சோறு போடணும்? அதாவது ஆண்டவர் அவள் என்னத்தை காமிச்சா அப்படின்னா, நான் உங்கள் கிட்டேருந்து ஒரு அற்புதத்தை வாங்காமல் இன்றைக்கி என்ன செய்ய போகிறதில்ல, போக போகிறதே இல்லை. சில நேரம் நமக்கு ஒரு தீர்மானம் இருக்கணும், இயேசு எனக்கு ஒரு அற்புதத்தை செய்தே உம்மை விட மாட்டேன். யாக்கோபுன்னு ஒருத்தர் இருந்தார் பழைய ஏற்பாட்டில், அவருக்கு நேருக்கு நேராக தேவ சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. கர்த்தருடைய தூதனானவரோடு அவன் என்ன செய்தானா, போராடினான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் சொல்கிறார், போகட்டும், பொழுது விடுகிறது. அவன் பிடிச்சிக்கிட்டு இருக்கான், என்ன பண்ணிகிட்டு இருக்கான், பிடிச்சிட்டு இருக்கான், போகட்டும்ப்பா, பொழுது விடியுது, நான் நிறைய வேலை என்ன செய்ய வேண்டியது இருக்குது, செய்ய வேண்டியது இருக்குது, நீ போய் உனக்கு நிறைய வேலை பார்க்க வேண்டியது இருக்குது, கிளம்பு அப்படின்றாரு. இவன் சொல்கிறான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடுவது. சில நேரம் நமக்கு தெய்வத்தின் மேலே ஒரு பற்று வர வேண்டும். சில நேரம் நமக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, கடவுள் நம்பிக்கையோ அல்லது தெய்வ நம்பிக்கையோ பற்றோ இல்லாமல் போச்சு. இன்றைக்கி சில நேரம் கிறிஸ்தவர்களுக்கே என்ன இல்லை, ஸோ பல நேரங்களில் நம்ம எப்படி இருக்கிறோன்னா, ஒரு பற்றுரிதோடு ஆண்டவரை விடாப்பிடியாக பிடிக்கிற எண்ணம் இல்லை. யார் ஒருவன், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒளிய உம்மை போக விடுகிறதில்ல, நீர் எனக்கு மெய்தான ஆண்டவரே, நாய்க்குட்டி தான் நான், ஆனால் உங்கள் மேஜைக்கு கீழேருந்து துணிக்கியை வாங்கி எடுத்து சாப்பிடுகிற நாய்க்குட்டின்னு என்றைக்கு ஒரு மனிதன் சொல்ல ரெடி ஆகிறானோ அன்றைக்கு தான் இயேசு அற்புதங்களை செய்வார். ஆமேன். இயேசு என்ன செஞ்சார் தெரியுமா அந்த இடத்துல, அவர் சொல்கிறா, நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை என்ன செய்யுமே, அவன் சொல்கிறான், எனக்கு கொஞ்சோண்டு போடுங்க, முழு சாப்பாடு ஃபுல் மீல்ஸ்லாம் வேணாம், எனக்கு என்ன கிடைச்சா போதும், கொஞ்சோண்டு மிராக்கிள்ஸ் கிடைச்சா போதும், ஒரு சின்னதாக கொடுங்க அப்படின்றா. அப்பொழுது அவர், நீ சொன்ன அந்த வார்த்தையின் நிமித்தம் நீ போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு என்ன செய்தது, நீங்கி போயிற்று. நல்லா கவனிக்கணும், அற்புதம் நடந்தது அவ சொன்ன வார்த்தையின் நிமித்தம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் அற்புதம் நடக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம சொன்ன வார்த்தை தான். நம்ம விசுவாசிக்கிறதுக்கு தடையாக இருக்கிற காரியங்களை விலக்கி விட்டு அவளுக்கு விசுவாசிக்கிறதுக்கு எந்த ஏதுவையும் கொடுக்கவே இல்லை, எதிர்மறையாகவே பேசுகிறார். இயேசு எதிர்மறையாய் பேசும்போதே அவளால் அவ்வளவு நம்பிக்கையோடு கூட இயேசுவை நோக்கி பார்க்க முடியும் அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு இயேசுவை நம்ப வேண்டும். ஆமென். நாம் நம்பும்போது அவர் அற்புதங்களை செய்கிறார். அந்த வசனம் சொல்லுகிறது, அவள் தன் வீட்டுக்கு வந்த பொழுது, நம்பிக்கையோட கிளம்பி போயிட்டா, வீட்டுக்கு வந்து பார்க்குறா, வீட்டுக்கு வந்த பொழுது பிசாசு என்ன செஞ்சிச்சு, போயிருச்சு, அவளுடைய மகள் கட்டில் படுத்திருக்கிறதையும் கண்டாள். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும், இந்த ஒரு அற்புதத்தை செஞ்சுட்டு அவர் என்ன செஞ்சிட்டார், திரும்ப கிளம்பி எங்கே போயிட்டார். நான் நினைக்கிறேன் முதல் முறை வந்தது ஒரு வயதான நபர், பெரிய நபர், பிசாசு பிடிச்சிருந்த அந்த நபருக்கு. ரெண்டாவது முறை வந்தது ஒரு பெண்ணுக்காக, ஒரு சிறு பிள்ளைக்காக வந்து என்ன செஞ்சார், ஒரு அற்புதத்தை செஞ்சுட்டு திரும்ப கிளம்பி வந்துட்டார். திரும்ப கிளம்பி கடல் கலிலேயா கடல் அருகே வந்தார்,
32 வசனத்துல வாசிக்கிறோம், அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் என்ன செய்தார்கள், கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார். எல்லாரும் கேக்குறாங்க, உங்க கையை மட்டும் வச்சீங்கன்னா போதும், அவனுக்கு கொன்னை வாய் என்ன செய்யணும், கொன்னை வாய்னா ஊம, அவன் வந்து பேச முடியாதவன், அவனுக்கு காதும் கேட்கல நாக்கும் என்ன செய்யல பேசல. அவங்க சொல்றாங்க கையை மட்டும் வைங்க அவன் சுகமாயிருவான் அப்படின்னு சொல்லி வேண்டி கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே என்ன செய்தாரா? சில நேரங்களில் சர்ச்சுக்கு வரும்போது தனியே தான் வர வேண்டியது இருக்கு. நம்ம குடும்பம் நம்ம வீட்டில் எல்லாரும் என்ன செய்யறதில்ல இருக்கிறதில்ல. ஆண்டவர் சொல்றாரு தனியே அழைத்து கொண்டு, இப்போ நீங்கள் வந்திருக்கிறீங்க, தேடி வந்திருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். இப்போ உங்கள் அப்பா அம்மா உங்கள் குடும்பம் எல்லாரும் இங்கே இல்லை, நாங்கள் ஒரு புது குடும்பம் இங்கே இருக்கிறோம். சபை வந்து ஒரு குடும்பம். ஒரு வேளை நீங்கள் நினைக்கலாம் எங்கேயோ ஒரு இடத்துக்கு வந்து உட்காந்துருக்குறோம் போல, இல்லை உங்களுக்கு இங்கே அப்பா அம்மா சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவி செய்கிற நபர்கள், உங்களை வந்து உங்கள் பிரச்சனைகளில் உங்களுக்கு ஆலோசனை சொல்லி உங்களை காப்பாற்றுகிறதற்கான ஜெபிக்கிறதற்கான உதவி செய்கிற நபர்கள் நாங்கள் இங்கே இருக்கிறோம். அம்மேன், அல்லேலூயா. இங்கே இயேசு உங்களுக்கு என்ன செய்வார், அற்புதங்களை செய்வார். இவர் இயேசு தனியாக கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணார், அந்த வசனம் சொல்லுகிறது தம்முடைய விரல்களை அவன் காதுகளில். சில நேரம் இயேசு செய்கிற காரியங்கள்லாம் வித்தியாசமாக இருக்கும். இயேசு அவன் காதுகளில் என்ன வச்சாரா, விரலை வச்சார். அவன் நினச்சான் தலையில் வைப்பார்னு நினச்சா எங்கே வச்சார், நல்லா கவனிக்கணும், ரெண்டு விரல்லையும் ரெண்டு காதலையும் என்ன வச்சிட்டார், விரலை வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவர் என்ன செய்தாராம், உமிழ்ந்து என்ன செய்தார், உமிழ்ந்துன்னா என்னன்னு தெரியல உங்களுக்கு, துப்பி. இதை நம்ம ஊர் ஊமை அப்படின்னா அவன் கண்டிப்பாக எல்லாத்தையும் பார்த்துருப்பான், யோ போயா, அற்புதம் அற்புதம், காதில் துப்பிப்பிட்ட அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பான், ஓடியிருப்பான். இவர் உமிழ்ந்ததோடு நிறுத்தலை, காது ரெண்டுலேயும் விரலை வச்சு உமிழ்ந்து விரலை எடுத்து இப்போ என்ன செஞ்சாராம், நாவை தொட்டு. வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்று சொன்னார், அதற்கு திறக்கப்படுவாயாக என்று உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். மழலையில் பேசலை, அப்படியே கவிதையாக என்ன செய்கிறான், கொட்டுறான். நல்லா கவனிக்கணும், இந்த சம்பவம் எதற்கு அடையாளம்னு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்களும் நானும் இயேசுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேனே, அவர் வேறு யாரும் அல்ல, மனிதனை இந்த பூமியிலே உருவாக்கின தெய்வம். அவர் மனிதனை படைத்த போது எப்படி படைத்தார்னு சொன்னால் இங்கே என்ன செஞ்சார்னு உங்களுக்கு புரியும். மனிதனை படைத்த போது அவர் பூமியின் மண்ணிலிருந்து மனிதனை என்ன செய்தார், படைத்தார். மனுஷனுடைய உயிர் எங்கே இருக்குது சொல்லுங்கள் பாப்போம், மனுஷனுடைய உயிர் எங்கே இருக்குது, நீங்கள் வந்து ஹார்ட்னு சொல்லுவீங்க, இருதயத்தில் இருக்குன்னு சொன்னால் அந்த ஹார்ட்டை வெளியெடுத்து சர்ஜரி பண்ணி என்ன செய்கிறாங்க, திரும்ப உள்ளே செட் பண்ணுறாங்க. அப்போ உயிர் எங்கே இருக்கிற மாதிரி தெரில, வெறும் ஹார்ட்டில் இல்லை, நீங்கள் ஹார்ட்டை தனியாக எடுத்த பிறகு கொஞ்சம் நேரம் என்ன இருக்கும், உடம்பில் உயிர் இருக்கும். அப்போ உயிர் எங்கே ஹார்ட்டில் இல்லை, நீங்கள் சொல்லுவீங்க உடலில் ரத்தத்தில் தான் என்ன இருக்குது, உயிர் இருக்குது அப்படின்னு. ஒரு மனுஷன் செத்த பிறகும் உடம்பில் என்ன இருக்குது, ரத்தத்தில் கொஞ்சம் நேரம் சூடு இருக்கும், உடம்பில் ரத்தம் இருக்கும், அப்போ ரத்தத்துலேயும் என்ன இல்லை சொல்லுங்கள், உயிர் எங்கே இருக்குது அப்படின்னா மூச்சில் தான் இருக்குது. எங்கே இருக்குது, உடுறமே. எது எப்போ செத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க, மூச்சு நின்றுச்சுனா தான் என்னது, ஹார்ட்டு நின்னா கூட திரும்ப அடித்து பம்ப் பண்ணி என்ன செய்வாங்க, ஹார்ட்டை ஒர்க் பண்ண வச்சுருவாங்க. 100% பிளாக்கு டோட்டலாக என்ன ஆகி போச்சு, ஆமாம், அரெஸ்ட், கார்டியாக் அரெஸ்ட்னே சொல்லுவாங்க. அரெஸ்ட் ஆனால் கூட ஷாக்லாம் கொடுத்து என்ன செய்வாங்க, ரிவைவ் பண்ணிடலாம். அப்போது நெஞ்சில் இல்லை, ஹார்ட்டில் உயிர் இல்லை, ரத்தத்துலேயும் உயிர் இல்லை, எங்கே தான் உயிர் போச்சுன்னு சொல்லுவாங்க. ரத்தம் போயிருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் மூச்சு போச்சுன்னா என்ன கிடையாது, உயிர் போச்சு. அப்போ காற்றுல தான் உயிர் இருக்குது. எங்கே இருக்குது, பைபிளில் மனிதனை படைத்த போது தெய்வம் எப்படி படைத்தார்னு இருக்கு அப்படின்னா, சரீரத்தை
மண்ணால் படைச்சாராம். செத்துட்ட பிறகு என்ன நடக்கும், செத்த உடம்பு அப்படியே அப்படியே ஒரு இடத்துல போட்டுட்டிங்கன்னு வச்சுங்களேன், அது கொஞ்சம் நாளில் ஆட்டோமேட்டிக்காக அந்த மண்ணுக்கு மண்ணாக மக்கி என்ன செஞ்சிடும், கொஞ்ச நாள் கழிச்சு போனீங்கன்னா வெறும் எலும்பு கூட தான் இருக்கும், மண் என்ன செய்யாது, உடம்பு என்ன செய்யாது இருக்காது. ஏன் அப்படின்னா அது மண்ணோட மண்ணாக மாறிடும். நீங்கள் நினைக்கப்படாது வேறு எங்கேயோ போயிடுச்சு போல, இல்லை மண்ணாக மாறிடும். ஏன்னா ஃபைன் டஸ்ட்லேருந்து, அதாவது களிமண்ணிலிருந்து கடவுள் நம்மை படைத்தார். நாம் ஆராதிக்கிற தேவன் ஆதியாகமம் 2 அதிகாரத்தில் இயேசு நம்மை படைத்த போது அவர் என்ன செஞ்சார், ஒரு குயவன் வணைகிறது போல அழகான ஒரு பொம்மை, மனித பொம்மையை என்ன செய்தார், உருவாக்கினார். அந்த மனித பொம்மையை உருவாக்கிட்டு என்ன செஞ்சாராம், அவனுடைய மூக்கில் நாஸ்ட்ரல்ஸ் அழகாக மூக்கு மாதிரி எல்லாம் செஞ்சு சாஃப்ட் பாடி ஆக்கிட்டார். அழகாக செம்மையாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது உடம்பு. அந்த உடலில் அந்த மூக்கில் என்ன செஞ்சாராம், ஊதினாராம். என்ன செய்தாராம், அவர் ஊதின உடனே மனிதன் என்னவா மாறினா, ஜீவ மேன் பிகம் எ லிவிங் க்ரீச்சர், லிவிங் பீயிங். மனிதனுக்கு மட்டும்தான் தெய்வம் என்ன சுவாசத்தை கொடுத்தார் அப்படின்னா, தன்னுடைய சுவாசத்தை கொடுத்தார். பூமியில் இருக்கிற எல்லா மிருகமும் மூச்சு விடுது, ஆனால் மனிதனுடைய மூச்சுக்கும் மிருகங்களுடைய மூச்சுக்கும் என்ன இருக்குது, வித்தியாசம் இருக்குது. என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எந்த மிருகத்துக்கும் நம்ம அளவுக்கு என்ன கிடையாது, சிந்தை கிடையாது, உயிர் இருக்குது, மூச்சு விடுது, ஆனால் நமக்கு மட்டும் யோசிக்க தெரியுது. நான் நேற்று கூட காரில் வந்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு காரியத்தை யோசிச்சு பார்த்தேன், நம்ம மட்டும்தானடா வெரைட்டி வெரைட்டியாக சமைச்சு சாப்பிட்றோம். என்ன தான் குரங்கு அறிவாளி குரங்காக இருந்தாலும் வாழைப்பழத்தை உரித்து சாப்பிட தெரியுமே தவிர வாழைப்பழத்தை பாலில் போட்டு சாப்பிட சொல்லுங்கள், வாழைப்பழத்தை பஞ்சாமிரதமாக்கி சாப்பிட தெரியுமா, வாழைப்பழத்தில் கேக் செய்ய தெரியுமா, தெரியாது. பனானா கேக் சாப்பிட்ருக்கீங்களா, வாழைப்பழத்தை காயாக இருந்துச்சுன்னா இந்த குரங்கு விட்டுட்டு போயிடும் தெரியுமா, காயெல்லாம் சாப்பிடாது அதுக்கு, சே 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 இதேவே சாப்பிடும். நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, காயாக இருக்கா அப்போ சிப்ஸாக போடு, ஓ ரொம்ப காயாக இருக்கா அப்போ வாழைக்காய் பஜ்ஜை போடு. எங்கேருந்துங்க வந்துச்சு இந்த மூளை, நம்மை படைத்த தெய்வம் சிருஷ்டிக்க தெரிந்தவர், விதவிதமாய் சிருஷ்டிக்க தெரிந்தவர். ஆமென். அவருடைய சாயல், அவர் மூச்சு ஊதின போது என்ன வந்துச்சு நமக்குள்ள அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய சாயல் நமக்குள்ள வந்துருச்சு. அவருடைய குணம் கிரியேட்டிவிட்டி, அது பேர். இப்போல்லாம் இந்த கிரியேட்டிவிட்டிக்கு தான் வேல்யூ அதிகம். என்னது, இவன் ரொம்ப கிரியேட்டிவாக யோசிக்கிறானா, எப்படி யோசிக்கிறானா, எல்லாருக்குள்ளாரும் கிரியேட்டிவிட்டி இருக்குது. ஆமென். கடவுள் எந்த மனுஷனையும் மொக்கையாக என்ன செய்யவே இல்லை, படைக்கவே இல்லை. ஏன்னா எல்லாருக்குள்ளார என்ன இருக்குது அப்படின்னா, அந்த அவருடைய சுவாசம், அவருடைய உயிர் இருக்கிறது. அந்த வேதத்தில் அவர் அப்படி படைச்சார்ல, இப்போ என்ன செய்கிறாரு, அவர் படைத்த தெய்வம், அவர் படைக்கும்போது மனுஷனை மண்ணிலேருந்து கிளேல கிரியேட் பண்ணோன்னா அந்த மண்ணுக்கு என்ன கொடுக்கணும், கண்டிப்பாக தண்ணி ஊற்றினா தான் களிமண்ணை பிசைஞ்சு ரெடி பண்ண முடியும். இப்போ காதில் விரலை வச்சுட்டு, ஆல்ரெடி இது மண், எது மனிதனுடைய உடல் என்னது, மண். இப்போ உமிழ்ந்து அப்படின்னும் போது அதுக்குள்ளே என்ன செய்கிறார், தன்னுடைய இம்பார்ட்டேஷன், தன்னுடைய சுவாசத்தை அங்கே கொடுக்குறார். ஆமென். அவன் நாக்குலையும் அவன் காதலையும் கை வச்சு எடுத்த பிறகு அவனுக்குள்ளே என்ன உண்டாச்சு, பேச்சு உண்டானது, அவன் தெளிவாய் பேசினான். சிருஷ்டி கர்த்தர், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் நம்மை படைத்தவர் என்கிறதற்கு அடையாளம் அது தான். ஆமென். ஏசு நான் உன்னை படைத்தவர்ன்றதுக்கு அடையாளமாக இப்படி பல அற்புதங்களை செய்தார். அது மட்டுமல்ல, அவர் படைத்தவர் மட்டுமல்ல, அவர் நம்மை போஷிக்கிறவர். 8 அதிகாரம் வாசிக்கும் போது 1 வசனத்திலிருந்து, அந்நாட்களிலே திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுகிறதற்கு ஒன்றுமில்லாத போது இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து ஜனங்களுக்காக என்ன செய்கிறேன், பரிதபிக்கிறேன், இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கி இருந்த 3 நாளாய் சாப்பிட ஒன்றும் இல்லாதிருக்கிறார்கள். சாப்பிட என்ன இருக்கிற இல்லாம இருக்கிறாங்க, ஒன்றும் இல்லாத இருக்கிறார்கள். சிலர் தூரத்தில் இருந்து வந்தவர்களாகையால் நான் இவர்களை பட்டினியை வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். அதற்கு அவருடைய சீஷர்கள், இந்த வனாந்திரத்தில் ஒருவன் எங்கிருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தியாக்க கூடும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள், 7 அப்பங்கள் உண்டு என்றார். 7 அப்பங்கள் மட்டும் இருக்கு, எங்க கிட்ட மொத்தமா கலெக்ட் பண்ண எத்தனை அப்பம் இருக்கு, 7 அப்பங்கள் இருக்கிறது. அப்பொழுது அவர் ஜனங்களை தரையிலே பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அவர்களுக்கு
பரிமாறும்படி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். அவர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். சில சிறு மீன்களும் அவர்களிடத்தில் இருந்தது. அவர் அவைகளையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு பரிமாறும்படி சொன்னார். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். நல்லா கவனிக்கணும். சாப்பிட்டவர்கள் ஏறக்குறைய 4000 பேராய் இருந்தார்கள். பின்பு அவர் அவர்களை என்ன செய்தார்? கிட்டத்தட்ட 4000 பேர் அங்க இருக்கிறாங்க. இயேசுவை தேடி வந்து காட்டுக்குள்ள 3 நாள் வசனம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இயேசு அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் நினைச்சாரு. அவங்க கிட்ட இருந்தது 7 அப்பம். இயேசு ஆசீர்வதித்த போது அது 4000 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பெருகியது. சில சிறு மீன்கள் இருந்தது, அதையும் ஆசீர்வதித்து கொடுத்தார். எல்லாருக்கும் மீனும் கிடைச்சது, என்னவும் கிடைச்சது. நல்லா கவனிக்கணும். உங்கள் வாழ்க்கையில் என்ன தேவையோ, சாப்பாடு ஆகாரம் என்பது அடிப்படை தேவை. நான் ஏற்கனவே சொன்னேன், நம்முடைய மனிதனுடைய மிக முக்கியமான 2 தேவைகள் உண்டுன்னா, 1 சுகம், 2வது பொருளாதாரம். நல்லா இருக்கணும், 2வது என்ன செய்யணும், கையில் கொஞ்சம் நான் நல்லா உடம்பெல்லாம் நல்லா இருக்குங்க, ஆனால் சாப்பிட்றதுக்கு காசு இல்லைங்க அப்படின்னா இப்படி மோசமான நிலைமை. இல்லை, உடம்புல ஒரு வியாதி ஒட்டு வியாதி ஒன்றும் கிடையாது சார், ஆனால் சோறு சாப்பிட்றதுக்கு வழி இல்லை சார். அந்த ரெண்டுமே பெரிய பிரச்சனை. இயேசு இந்த ரெண்டையும் மாற்ற வல்லவர், சரீர சுகத்தையும் கொடுக்க வல்லவர். 3 விதமான பிரச்சனை. 1, ஆவியில் பிரச்சனை. முதல்ல பிசாசு பிடிச்சிருச்சு, வெளியே இருந்து சரீரத்துக்கு வெளியே இருந்து பிரச்சனை, மனநிலையில் பாதிப்பு. இயேசுவால் உங்கள் மனதையும் ஆசீர்வதிக்க முடியும், உங்கள் சரீரத்தையும் ஆசீர்வதிக்க முடியும், உங்கள் பொருளாதாரத்தையும் என்ன செய்ய முடியும், ஆசீர்வதிக்க முடியும். இன்றைக்கும் தேவ சமூகத்தில் அவரை தேடி வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த ஆசீர்வாதங்களை கொடுக்க போகிறார். ஆமேன். உங்கள் குடும்பத்துடைய எல்லாருடைய இருதயமும் சந்தோஷமாக இருக்கணும். ஆமேன். மனது அளவில் நாம் என்ன செய்யணும், சந்தோஷமாக இருக்கணும். ஆவியில் விடுதலை வேண்டும். மனிதனுடைய வாழ்க்கையில் பிசாசின் கிரியைகளை அழிக்க இயேசு இந்த உலகத்திற்கு என்ன செய்தாராம், வந்தாராம். பிசாசுனுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டால், சில பாவங்களை தவறுகளை செய்ய நம்ம ஏவிக்கொண்டே இருப்பான். என்ன செய்வான், அந்த இந்த பாவத்தை செய், இந்த காரியங்களில் கெட்ட காரியங்களை செய்யணும். இயேசு அந்த இடத்துலேருந்து நமக்கு விடுதலை தருவார். ஆமேன். 2வது, சரீர சுகம். ஒருவேளை உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இயேசுவினால் அற்புதங்களை செய்ய முடியும். அவர் உங்கள் சரீரத்தில் நல்ல சுகத்தை தருவார். 3வது, உங்கள் பொருளாதாரத்தில் உங்கள் அனுதின தேவை. ஆண்டவர் சொல்கிறார், அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். ஆமேன். அந்த ஜபத்தை பண்ண சொன்னார். அதே போல் அவரிடத்துல வந்தவர்களுக்கு அவர் ஆகாரம் கொடுத்தார், அவர்களை ஆசீர்வதித்தார். உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் தேவைகளை சந்திக்க அவர் வல்லமுள்ளவராக, உங்கள் தொழிலில் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இயேசு அற்புதம் செய்வார். ஒருவேளை உங்கள் வருமானம் போதுமானதாக இல்லை அப்படின்னா, ஆண்டவரே என் வருமானத்தை ஆசீர்வதிக்கணும் நீங்கள் அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது அவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். இந்த வேளையில், இந்த கடைசி நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் என்ன தேவை இருக்கிறதோ அந்த தேவையை கண்களை மூடி தயவுசெய்து 2 நிமிஷம் ஜெபிக்க போகிறீங்க. நீங்களே கண்ணை மூடி, ஏசப்பா எனக்கு இந்த தேவை இருக்கிறது. ஒருவேளை உங்கள் வீட்டில் யாருக்கோ, ஏன்னா அந்த அம்மா வந்தது தம் பிள்ளைக்காக, அந்த பிள்ளை வீட்டில் இருந்தா, ஆனால் அந்த அம்மாவுடைய ஜெபத்தை கேட்டு அந்த பிள்ளைக்கு ஒரு அற்புதம் செய்யுது. ஒருவேளை உங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கலாம், ஆனால் யாரோ உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகளோடு இருக்கலாம், அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கலாம். கண்களை மூடி, அப்பா சமூகத்தில் இயேசுவே எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு கேளுங்க. என் குடும்பத்தில் ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு கேளுங்க. என் குடும்பத்தில் சுகத்தை கட்டளையிடுங்கன்னு கேளுங்க. அவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீர் தான் ஆண்டவரே எங்களுக்கு சுகம் கொடுக்கிறவர். அருமருந்தே ஔஷதமே பரிகாரியே ஜீவன் தந்தவரே, அருமருந்தே ஔஷதமே பரிகாரியே ஜீவன் தந்தவரே, இயேசுவே என் இயேசுவே பரிகாரிணி இயேசுவே. பரிகாரிணி
சீரடைந்த காயத்தால் சுகமாகிறோம், உம்முடைய தழும்புகளால் குணமாகிறோம். நீங்களும் நானும் சுகமாயிருக்கும்படியாய் இயேசு சிலுவையில் காயப்பட்டார். நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் நம்மை விடுதலையாக்கும்படியாய் இயேசு சிலுவையில் தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. உலகத்தின் பாவத்தை பரிகரிக்கும்படியாய் பரிகாரியாய் இயேசு சிலுவையில் தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். உமது வார்த்தையால் உமது நாமத்தால் உயிர் வாழ்கிறோ. இயேசுவே என் இயேசுவே இயேசுவே பரிகாரிணி இயேசுவே. ஏசப்பா இந்த வேளையில் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு அற்புத நீர் செய்யணும். ஆண்டவரே நீர் சுகம் அளிக்கிற தேவன், நீர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆண்டவரே ஆவி ஆத்மா சரீரத்துல ஒரு அற்புதத்தை செய்கிறவர். ஒரு அற்புதத்தை நீங்க செய்யும்படியா நாங்க செபிக்கிறோம். அருமருந்து அருமருந்து சுண்ட பரிமள தைலம் நீரே, கீழையாத்தின் பிசின் தைலம் வைத்தியர் நீரே. உச்சுண்ட பரிமள தைலம் நீரே, கீழையாத்தின் பிசின் தைலம் வைத்தியர் நீரே. அக்கிரமங்கள் மன்னித்ததால் பாவங்கள் போக்கியதால் உம் திரு வார்த்தையால் பிழைத்து கொண்டோ. அக்கிரமங்கள் மன்னித்ததால் போக்கியதா திரு வார்த்தையால் பிழைத்து கொண்டோம். பிழைத்து கொண்டோ இயேசுவே என் இயேசுவே பரிகாரிணீரே என் இயேசுவே பரிகாரிணீ. ஆமென். இந்த வேளையில தகப்பன் நீர் ஒரு அற்புதத்தை நீர் செய்யணும். ஆண்டவரே எங்க பிள்ளைங்க எந்தெந்த காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ அந்த காரியங்களில் ஒரு ஜெயத்தை தருவீராக. ஆண்டவரே இங்கே வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் குடும்பத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். அவருடைய தொழிலில் அவருடைய கைகளின் பிரயாசங்களில் அற்புதங்கள் நடக்கட்டும். அவருடைய சரீரத்தில் நல்ல சுகம் உண்டாகட்டும். அவருடைய ஆத்மாவில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். உம்மை நோக்கி பார்க்கிறதுனால உண்டாகிற விடுதலை, இயேசுவை விசுவாசிக்கிறதுனால உண்டாகிற அற்புத சுகம், ஆண்டவரே இயேசுவை விசுவாசிக்கிறதுனால உண்டாகிற நித்திய ஜீவன் எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களுக்காக மாத்திரமல்ல, நீர் எங்கள் பாவங்களை மன்னித்து எங்கள் அக்கிரமங்களை மன்னித்து ஆண்டவரே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் நடத்துகிறவர், எங்கள் ஆண்டவரே பரலோகத்திற்கு கொண்டு செல்லுகிறவர் நீர்தான் ஆண்டவரே. இந்த உலகத்தில் நீர் எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கறதுக்காக நன்றி சொல்கிறோம்ப்பா. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அன்றைக்கி வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய வளமுள்ள கரம் பிள்ளைகள் தேவைகளை சந்தித்து அற்புதமாய் நடத்தட்டும். ஆண்டவரே உம்மை அண்டி கொள்ள, உம்மை நோக்கி பார்க்க, உங்களுடைய சமூகத்தில் செபித்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே உம்மை நேசிக்க பிள்ளைகளுடைய இருதயத்தை திறந்தருளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.